இந்த முறை சிவன் ராத்திரி வந்து வெள்ளிக்கிழமையில் வந்துருந்துச்சு. ஸோ உமன்ஸ் டே வேறு. ஸோ சிவன் ராத்திரியோட எங்களோட செலிப்ரேஷன் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. செலிப்ரேஷன்னால் வந்து ரொம்ப பயங்கரமாக கிராண்டாக அந்த மாதிரிலாம் இல்லை, நார்மலாக வெள்ளிக்கிழமை எப்படி இருக்குமோ அப்படி தான் போச்சு. ஃபஸ்ட்டு காலையில் எந்திரிச்சோன்னே வாசல் கூட்டி தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் துளசி செடிக்கு வாசலில் அதெல்லாம் விளக்கு ஏற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாய்பாபா படம் வந்து, இது ஆரி ஒர்க்கில் நானே செய்தது, சாய்பாபா படத்துக்கும் விளக்கு ஏற்றி வச்சாச்சு. அதுக்கப்புறமா சாமி ரூமில் வந்து விளக்கு ஏற்றிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கும் ஏற்றிட்டுருக்கேன் டெய்லி. அப்போ காலையில் வந்து ஒரு 6 மணிக்கு முன்னாலேயே இந்த பூஜை ஒர்க் எல்லாமே நான் வந்து முடிச்சிருவேன், டெய்லியே அந்த டைமுக்குள்ளே முடிச்சிருவேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் என்ன செஞ்சேன்னா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டோம். இது எங்கே இருக்குன்னா முல்லைத்தீவு டிஸ்ட்ரிக்டில் முள்ளியவளையில் இந்த கோயில் இருக்குது. கோயிலில் வந்து பெயிண்டிங் வேலை நடந்துட்டு இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாத கடைசியில் கும்பாபிஷேகம் வைக்க போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக போகணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். உள்ளே வந்து நாங்கள் வீடியோ எடுக்கலை, வெளியில் மட்டும்தான் எடுத்தேன். ஸோ சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு. வெளியில் வர வழியில் பார்த்திங்கன்னா கடை, ஒரு வெஜிடபிள்ஸ் கடை இருந்தது. எல்லா வெஜிடபிள்ஸும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அப்போ கீரை மட்டும் வாங்கிட்டேன், நான் மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் வீட்டில் இருந்துச்சு. ஸோ என்னென்ன லஞ்ச் ரெடியாக இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இது வந்து வெந்தய குழம்பு. வெந்தய குழம்பு வந்து நான் தக்காளி போடாமல் தான் வச்சுருந்தேன், நல்லா தாளித்து கூட்டி வச்சுருந்தேன். அடுத்தது வந்து சொதி. சொதி நிறைய வைக்கலை, கொஞ்சம் தான் வச்சேன். ஏன்னா நிறைய டிஷ்ஷஸ் செஞ்சுருக்கிறனால சொதி சம்டைம் யாரும் எடுக்க மாட்டாங்க. இது வந்து பருப்பு கறி, இதில் வந்து நெய் ஊற்றியிருக்கேன். மேலே வந்து நான் வந்து குழம்புக்கு தாளிக்கும் போது அதில் கொஞ்சம் வெங்காயம் எடுத்து இதில் போட்டுட்டேன். பருப்பில் கருவேப்பிலை எல்லாம் தாளிச்சிட்டு பருப்பில் போட்டேன். அது இப்போ தான் மிக்ஸ் பண்ணேன். அதே மாதிரி கீரை, கீரை வந்து எப்படி செஞ்சேன்னா தேங்காய் பூ போட்டு கடைஞ்சேன். இங்கே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி 2-3 ஸ்டைலில் செய்யலாம். நான் வந்து தேங்காய் பூ போட்டு செஞ்சேன், அதுக்கும் தாளித்து போட்டுட்டேன். அடுத்தது வந்து வாழைக்காய் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து வாழைக்காயில் நான் வந்து வெறும் உப்பு மஞ்சள் தான் போட்டேன், மிளகாய் தூள்லாம் போடலை. மிளகாய் அப்பளம் அதெல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து பைத்தங்காய். ரைஸ் குக்கர்லேயே அரிசி போட்டு வச்சுட்டேன். இது வந்து சிவப்பு பச்சரிசி. லஞ்சுக்கு இவ்வளோ தான் ரெடி பண்ணியிருந்தோம். இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு என்ன செஞ்சுருந்தேன்னா வாழைப்பழம் நிறைய இருந்துச்சு. ஸோ வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பன் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஈவினிங்க்கு வாய்ப்பன் வந்து செஞ்சாச்சு. பிளாக் டீயோடு இது தான் கொடுத்துருந்தேன். ரெகுலராக ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் செய்கிறது கிடையாது, பட் இன்றைக்கி எனக்கு கிளாஸ் கிடையாது, லீவு. அப்போ ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது செஞ்சுருந்தேன். 6 மணிக்கு வந்து மறுபடியும் ஈவினிங் டைமில் வெள்ளிக்கிழமைன்றனால மறுபடியும் விளக்கு ஏற்றிட்டேன். நைட்டு டின்னருக்கு எல்லா கிரேவியும் இருந்துச்சு, அதை அப்படியே சூடாக்கி வச்சுட்டு புட்டு மட்டும் அவிச்சிட்டேன். நார்மலாக லஞ்சில் வந்து இவ்வளோ கிரேவி வைக்க மாட்டேன். இன்றைக்கு 2 கறி வந்து எக்ஸ்ட்ராவாக வச்சுருந்தேன். ஏன்னா இன்றைக்கி சிவன் ராத்திரி ப்ளஸ் வெள்ளிக்கிழமை ரெண்டும் சேர்ந்து வந்திருக்குனால ஏதாவது ஸ்பெஷலாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்றைக்கி வெரைட்டிஸ் கூட தான், நார்மலாக இவ்வளோ இருக்காது வெள்ளிக்கிழமையில். இன்றைக்கி 2-3 ஐட்டம் வந்து கூடி போச்சு. பரவாயில்ல, என்றைக்காவது 1 நாள் தானே அப்படி ஸ்பெஷலாக செய்கிறோம், அதனால் பரவாயில்ல. இந்த டே வந்து எனக்கு இப்படி தான் முடிஞ்சுது. கொஞ்சம் கொஞ்சம் நிறைய ஒர்க் செஞ்சேன், அது எல்லாத்தையும் வீடியோ ஆட் பண்ண முடியல. வேறு வேறு வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன்.